சதீஷ் மச்சானில் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பா பாதியோட அடுத்த படத்துக்கான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்பா பாதி வந்து இதுக்கு மூலம் மூணு படம் நடிச்சிருக்காரு. அந்த மூணு படத்துக்குமே ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர்சி ப்ரொடக்ஷன்ல தான் நடிச்சிருக்காரு. என்னென்ன படம்னு பார்த்தீங்கன்னா, மியூசியம் இருக்கு, நான் சிரித்தாள், நட்பேது துணைன்ற மூன்று பிளாக்பஸ்டர் மூவியில் நடித்து வளம் வந்து கொண்டிருக்கும் நம்ம இப்பா பாதியின் அடுத்த படத்துக்கான அப்டேட்டை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இப்பா பாதியோட இதுமாதிரி ரிலீஸ் ஆன மூணு படம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், சுந்தர்சி ப்ரொடக்ஷனில் தான் நடிச்சிருப்பாரு. ஆனால் இந்த வாட்டி முத முறையாக ஒரு சேஞ்சாக சத்யஜோதி ஃபிலிம்ஸோட கை கொடுத்துருக்காரு. அதியோட நாலாவது படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான். அந்த படத்தோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்பறிவு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வின் ராம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு தெரியும், இப்பா பாதியே தான். சரி, டைரக்டர் சொல்லியாச்சு, ப்ரொடியூசர் யாருன்னு சொல்லியாச்சு, படம் டைட்டில் கூட சொல்லியாச்சு. எப்போப்பா ஹீரோயின் யாருன்னு சொல்லுவேன், இந்த வந்துட்டேன் அடுத்த ஹீரோயினுக்கு தான். ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு மஞ்சள் பச்சை படத்தில் ஜீவ் பிரகாஷுக்கு ஜோடியை நடித்த காஷ்மீராக இந்த படத்தோட ஹீரோயினு கூட. அன்பறிவுன்ற படத்துக்கு இன்றைக்கி பூஜை போட்டு ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஆகஸ்ட் 15 இல்லாட்டி ஆயுத பூஜைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் போட்டிருக்காங்களாம். இப்பா பாதியோட படம்னு சொன்னாலே அவரோட பாட்டு தான். ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு பாட்டு ஹிட் ஆயிரும். அதே மாதிரி இந்த படத்தில் எந்த பாட்டு ஹிட் ஆகுதுன்றத பொறுத்து பார்ப்போம். அன்பறிவு படத்தை எவ்வளோ பேர் ஹைட் பண்ணுறீங்க? சத்யஜோதி ஃபிலிம்ஸ் கை கொடுத்துக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்பா பாதியோட மியூசிக்காக எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணுறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் சேரும். Thanks for watching this video.